வணக்கங்கள். அத்ரிபுத்திர மகாதேஜ தத்தாத்திரிய மகாமுனிகி தசஸ்மரண மாத்திரேன சர்வ பாபிகி பிரமுட்சயதி அஞ்சனா கர்ப்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரிணம் துஷ்டகிரக விநாசி அனுமந்த முப்பாஸ்மகி ஓம் ஐம் கோரி ஐம் கோரி ஐம் கோரி பரமேஸ்வரி ஐம் சுவாகா. அன்பர்களுக்கு என்னுடைய மூகாம்பிகை குபேர வணக்கங்கள். இந்த பதிவில் இரண்டு விதமான ஒரு மிக முக்கியமான பணம் சார்ந்த பரிகாரங்களை இந்த பதிவில் நான் தெளிவாக பேசுகிறேன். இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு காமனான பிரச்சனை. நம்மக்கிட்ட உதவின்னு கேட்டு வரும் பொழுது நம்மளால் முடிந்த அளவுக்கு நம்ம கையில் இருக்கிறதையோ இல்லை வெளியே யாரையாவது ஒருத்தர்கிட்ட வாங்கியோ இல்லை நம்ம கையில் இருக்கக்கூடிய நகைகளையோ அடமானம் வச்சு நம்ம ஒருத்தருக்கு பணத்தை கொடுக்குறோம். ஆனால் அவருடைய சந்தர்ப்ப சூழ்நிலை அவரால் திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை போயிடுது. சில பேர் பணத்தை வச்சுக்கிட்டே கொடுக்காம ஏமாற்றுவாங்க, சில பேர் தூக்கிட்டு ஓடி போயிடுவாங்க. இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் நிறைய வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, உதவி நம்ம பண்ணிடுவோம் ஆனால் நமக்கு அதை திருப்பி அதே நேரத்தில் திருப்பி பண்ணுறாங்களா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 100%-90% கிடையாது. ஒரு 10% மக்கள் தான் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் நிறைய பேர் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க, 90% மக்கள் 10 பேர் முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் நிறைய பேருக்கு அந்த சூழ்நிலையும் வாய்ப்பும் அமையறதில்லை. அது ஒரு பக்கம். நம்ம வந்து விதண்டாவதுக்கு நம்ம போக வேண்டாம், கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் கொடுக்க முடியல, ஏதோ ஒரு காரணத்தால் தடைபட்டுகிட்டே போகுது, அது ப்ரெஷர் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன சார் பண்ணுறது? கொடுத்த பணத்தை வந்து திரும்ப பெறுவதற்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்த பணம் வசூலாகுவதற்கும் என்ன பரிகாரம் இருக்குது அப்படிங்கிறது இந்த பதிவில் சொல்கிறோம். அதாவது கொடுத்த பணத்தை திரும்ப பெறுவதற்கும் வசூல் பண்ணுறதுக்கும் என்ன ஒரு பரிகாரம் இருக்குது அப்படிங்கிறது இந்த பதிவில் தெளிவாக சொல்கிறேன். ஸோ வீடியோ முழுசாக கேளுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு காலையில் 6 மணிக்கும் 8 மணிக்கும் உங்களை வந்து சேரும். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பணத்தை வந்து பரிமாற்றம் செய்கிறோம் அப்படின்னா முடிந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாங்குவதை குறைத்து கொள்ள வேண்டும் என்பது தான் ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய விதி. அதாவது எந்த அளவுக்கு நம்ம கடன் அதிகமாக வாங்குகிறோமோ அந்த அளவுக்கு லக்ஷ்மி கடாட்சம் குறையும். நிறைய உழைத்து அந்த அறிவுபூர்வமான ஒரு உழைப்பை கொடுத்து பணத்தை ஈட்டும் பொழுது தான் அந்த பணமானது உங்களுக்கு நின்று பல வழிகளில் உங்களுக்கு செல்வத்தை சேர்த்து கொடுக்கும். நான் நிறைய உழைக்கிறேன் ஆனால் எனக்கு எதுக்குமே காசு வரல அப்படின்னா உழைத்தால் காசு வராது, நல்லா புரிஞ்சுக்கணும். உழைத்தால் உங்களுக்கு உடல் தான் சோர்வு பெறும், அறிவுபூர்வமான உழைப்பு தான் எப்பயுமே லக்ஷ்மி விரும்புவா. அதுதான் ரொம்ப மிக முக்கியம். ஒரு விஷயத்தை செய்தால் அந்த விஷயம் 4 பேருக்கு நல்லது நடக்குதா, அந்த விஷயத்தால் நீ லாபம் வாங்குறியான்னு தான் பார்க்குமே தவிர அந்த சம்பாதிக்கிற 4 பேருக்கு நல்லதாக இருக்கணும், அதோட உனக்கும் லாபம் வரணும். அதுதான் வந்து அறிவுபூர்வமான உழைப்பு. நான் உழைச்சிக்கிட்டே இருக்கேன் எனக்கு மட்டும்தான் வருது எனக்கு மட்டும்தான் வருதுன்னா அப்போ எவ்வளோ வருதோ அவ்வளோதான் வரும், அதுக்கு மேலே வரவே வராது, அதுக்கு மேலே நீங்கள் வளரவும் முடியாது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே நான் குபேர கிரிவலத்தில் சொன்னேன், சமூக நோக்கத்தோடு யார் ஒருவர் சம்பாத்தியத்தை சம்பாதிக்கின்றார்களோ அந்த பணம் அவர்களுக்கும் பெருக்கி கொண்டு நம்மளையும் பெருக்கி கொண்டு போகும். அதுதான் வந்து உண்மையான சம்பாத்தியம். அப்போ என்னாகும் அப்படிங்கிறத லக்ஷ்மிக்கு வந்து 4 பேருக்கு நல்லது செய்யும் பொழுது அந்த பணத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நிம்மதி திருப்தி ஆனந்தம் இது எல்லாத்தையும் மகாலட்சுமி கொடுப்பா, நிம்மதி கொடுப்பா. அதுதான் மிக முக்கியம். அப்போ மன நிம்மதியோடு சம்பாதிக்கக்கூடிய பணம் மனநிறைவு தருவதோடு மட்டுமல்லாமல் செல்வ வளத்தை பிரிக்க கொண்டே செல்லும். சரி, அப்போ இதை கொடுத்த பணத்தை வந்து திரும்ப பெறுவதற்கு என்ன பரிகாரம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க பூஜை ரூமில் ஒரு சுத்தமான ஒரு இரும்பு தட்டை எடுத்துக்கோங்க. இரும்பு தட்டை எடுத்துக்கோங்க. இந்த இரும்பு தட்டை எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு பச்சை கற்பூரத்தை வந்து தரையில் கொளுத்துங்க. பச்சை கற்பூரத்தை தரையில் கொளுத்துனீங்க அப்படின்னா அது நல்லா எரியும். அந்த இரும்பு தட்டை கொஞ்சம் மேலே தூக்கி பிடிச்சிங்க அப்படின்னா அந்த புகைலாம் அந்த இரும்பு தட்டில் போய் படியும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னொரு இதுக்கு வந்து நீங்கள் தயார் பண்ணிக்க வேண்டியது ஒரு இரும்பு தட்டு, ஒரு பச்சை கற்பூரம் ஒன்று, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலர் ஷீட்டு, இது மூணு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கருங்கல், எந்த கல் வேணால் வச்சுக்கோங்க, ஒரு கருங்கல் இதனால் வச்சுக்கோங்க. அதாவது பச்சை கற்பூரம், அதுக்கப்புறம் ஒரு இரும்பு தட்டு, அதுக்கப்புறம் ஒயிட் கலர் பேப்பர், அதுக்கப்புறம் ஒரு கருங்கல், இது 4 தான் தேவை. இது என்ன சார் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பூஜை ரூமில் உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் இரும்பு தட்டை கையில் வச்சுக்கோங்க. ஒரு பச்சை கற்பூரத்தை ஏற்றிட்டு கிழக்கு பக்கமாக பார்த்து உட்காந்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கிழக்கு பக்கமாக பார்த்து நீங்கள் இந்த கற்பூரத்தை ஏற்றணும். அதுக்கப்புறம் ஏற்றிட்டு நீங்கள் ஏற்றி பிரார்த்தனை பண்ணி முடித்த உடனே அதுக்கப்புறம் தெற்க பக்கமாக வந்து உட்காந்துக்கணும். தெற்க உட்காந்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், கற்பூரத்தை தெற்க பக்கமாக உட்காந்துக்கிட்டு இந்த தட்டை கொஞ்சம் தூக்கி பிடிங்க. இரும்பு தட்டை தூக்கி பிடிச்சிங்க அப்படின்னா அதில் இந்த கறியெல்லாம் அதில் படியும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கறி படிஞ்ச உடனே உங்கள் மோதிர விரல் இருக்கு பாருங்கள், இந்த மோதிர விரலால் அந்த கறியை தொட்டு ஒயிட் கலர் பேப்பர் வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த ஒயிட் கலர் பேப்பரில் இன்னார் எனக்கு பணம் கொண்டு வந்து கொடுத்துட்டாரு, நீங்கள் தேதி போட வேண்டாம், இன்னார் வந்து ஒரு வெங்கடேசன் எனக்கு வந்து 50,000 பணத்தை எனக்கு திருப்பி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவருடைய முகத்தை
அவராக உங்ககிட்ட பணத்தை கொண்டாந்து கொடுக்குற மாதிரி நீங்கள் பாவனை பண்ணி எழுதும் போதே எனக்கு பணத்தை கொண்டாந்து கொடுத்துட்டார் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டோடு நீங்கள் எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பேப்பரை நாலாம் மடித்து உங்கள் பூஜை ரூமில் மேலே ஒரு வெயிட் வச்சிடணும், அந்த கருங்களில் வெயிட் வைக்கணும். இப்படி செய்யும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீக்கிரமாகவே அந்த பணத்தை உங்ககிட்ட திரும்பி கொண்டு வந்து சேர்ப்பதற்குண்டான மனமாற்றத்தை இந்த தாந்திரிக பரிகாரம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதான் அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். இது வந்து யார் வேணாலும் பண்ணலாம், இதுக்கு வந்து இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணுங்கிற அப்படி எண்ணம் கிடையாது. தொழிலதிபர்களிலிருந்து அப் டு பிலோ கேட்டகரி வரைக்கும் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இதை செய்யும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் கண்டிப்பாக வந்து சேரும், கொடுத்த பணம் சீக்கிரமாக உங்களுக்கு திரும்ப வந்துடும். அதுக்கப்புறம் வசூல் பண்ணுறதும் நிறைய பணத்தை வசூல் பண்ணுறாங்க, ஆனால் வர மாட்டேங்குது. அதுக்கு என்ன சார் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மஞ்சள் பொடியை, ரெண்டாவது பரிகாரம் இது வந்து, ஒரு மஞ்சள் பொடியை நல்லா நீரில் குழச்சிக்கோங்க. இந்த நீரில் குழச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சொல்கிற இந்த மந்திரத்தை நீங்கள் எழுதிக்கணும். எழுதிட்டு வந்து இந்த மந்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் 27 தடவையாவது ஜபிக்கணும். ஜபிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நபர் சீக்கிரமாக எனக்கு பணத்தை திருப்பி தரணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிவிட்டு, அந்த பணத்தை திருப்பி தர வேண்டிய அந்த முகம் இருக்கு இல்லையா, அந்த முகத்தை நீங்கள் மனசில் கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மஞ்சள் கரைச்சி வச்சுருக்கீங்க இல்லையா, அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு குச்சியால் தொட்டு, ஏதாவது ஒரு குச்சி எடுத்துக்கோங்க, ஒரு குச்சியால் தொட்டு ஒரு வெள்ளை பேப்பரில் நீங்கள் எழுதணும். வெள்ளை பேப்பரில் வந்து இன்னார் வந்து எனக்கு வந்து பணம் கொடுக்கணும், பணம் கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் எழுதணும். எழுதிட்டு பின் நீங்கள் என்ன பண்ணணும், அதை நல்லா சுருட்டி ஒரு ஒயிட் கலர் நூலில் நல்லா கட்டி விட்டு நல்லா கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆறு, ஏரி, குளம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல வந்து நீர்நிலைகளில் போகிற தண்ணியில் வந்து கொண்டு போய் விட்டுருங்க. இப்படி செய்யும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் செஞ்சதை வந்து தயவுசெய்து வெளியில் யார்ட்டையும் சொல்லாதீங்க. இதுதான் நம்ம இதில் இருக்கக்கூடிய தாந்திரிக ஒரு ரூல்ஸ் என்ன அப்படின்னா, இதை வந்து யார்ட்டையும் சொல்லக்கூடாது. அது என்ன மந்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓம் ஸ்ரீ கார்த்த வீர்யார்ஜுனாய, கார்த்த வீர்யார்ஜுனாய நமஹா அப்படிங்கிற மந்திரம். ஓம் ஸ்ரீ கார்த்த வீர்யார்ஜுனாய நமோ நமஹா. ஓம் ஸ்ரீ கார்த்த வீர்யார்ய ஜுனாய நமோ நமஹா. ஓம் ஸ்ரீ கார்த்த வீர்யார்ஜுனாய நமஹா அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு 27 தடவை ஜபிச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த குச்சி எடுத்து அந்த மஞ்சளில் தொட்டு ஒரு ஒயிட் கலர் ஷீட்டில் யார் பணம் தரணுமோ அவர் எழுதும்போதே அவர் மனசில் எனக்கு இந்த பணத்தை கொண்டாந்து கொடுத்துட்டாருங்கிற மாதிரி எழுதி, அதை நல்லா சுருட்டி ஒயிட் கலர் நூலில் நல்லா சுட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓடுற தண்ணியில் கொண்டு போய் விடுங்க. நிச்சயமாக அந்த பணமும் வசூலாகும். அதே மாதிரி ஏற்கனவே முன்னாடி சொன்ன பரிகாரம், இந்த பச்சைக்கல்புற பரிகாரம், இந்த ரெண்டு பரிகாரத்தை கரெக்டாக நீங்கள் பண்ணிங்கன்னாவே எப்படிப்பட்ட கொடுத்த பணத்தை வசூல் செய்வதற்குண்டான, உங்களை தேடி வந்து அவர் கொடுப்பதற்குண்டான அமைப்பு கண்டிப்பாக வரும். அதனால் வந்து நான் கொடுத்த பணம் எனக்கு பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி தயவுசெய்து பயப்பட வேண்டாம். அதுக்குண்டான இந்த பரிகாரத்தை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. டெய்லி காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒரு 4-6 மணிக்குள்ளே அந்த டெய்லி இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்க. 48 நாட்களில் உங்களுக்கு உங்கள் பணம் எல்லாம் உங்களை வந்து சேரும். செய்து பாருங்கள், நல்லதே நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருப்பி வண்ணம்.